எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளோட நித்திஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான பருப்பு பொடி, சாதத்துக்கு போட்டுக்கிற பருப்பு பொடி. இதை வந்து நெய், சூடான சாதத்தில் நெய் போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சிறிய சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லோருமே சாப்பிடலாம். இப்போ இதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். 2 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 4 மிளகாய் வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கோம். இதில் மிளகு வாசனை தான் நல்லா இருக்கணும். அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும். இதுதான் இப்போ இதுக்கு தேவையானது. இதை வந்து நாம் வந்து இப்போது பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஃபேன், நம்மளுடைய ஃபேன் சூடாயிடுச்சு. முதல்ல துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மெதுவாக வறுக்கணும். நம்மளது இப்போ பருப்பு நல்லா வறுத்துருக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கு. இதே மாதிரி மற்ற பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். அந்த ஃபேன்லேயே நம்ம இந்த மிளகாய், மிளகு இதையும் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து இந்த பெருங்காயம், இது நம்ம வீட்டில் செஞ்சது, அதனால் இதை வந்து சும்மா லேசாக வறுத்தா போதும். இப்போ நம்ம பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கோம் பாருங்கள், ஒரே மாதிரியாக. நம்ம வந்து நல்லா வந்து இதை பொன்னிறமாக வறுத்தோம்னா தான் கொஞ்சம் மெதுவாக பொன்னிறமாக வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கருக்க விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம துவரம்பருப்பு தான் அதிகமாக சேர்த்துருக்கோம், 2 பங்கு. இதில் வந்து அதே மாதிரி மிளகு, மிளகும் துவரம்பருப்புடைய டேஸ்ட்டு தான் இதில் நல்லா இருக்கணும். அதனால் இந்த மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அளவாகவே சேர்த்துக்கணும். நம்மளுடைய பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வந்து இப்போ 2 பிரிச்சிருக்கேன், பாதி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து இதுக்கு 1 கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறைக்குறனா அரைச்சிக்கலாம். பருப்பு பொடி நம்ம இப்போ அரைச்சிட்டோம், சரியாக வந்திருக்கு. நம்ம வந்து இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் நெய் 1 ஸ்பூன் போட்டு இந்த பருப்பு பொடியை போட்டு நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ நமக்கு அவசரமாக இருக்கும்போதெல்லாம் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது கூட வெறும்னு ரசம் மட்டும் வச்சா கூட போதுமானது. இதை வந்து நம்ம நல்லாயிருக்கும். இதில் மிளகு சேர்றதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.